எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, அதிமுகவுக்கு ஒற்றை தலைமைதான். பொதுச் செயலாளர் என்ற ஒற்றை பதவிதான் அந்த கட்சியின் ஆகப்பெரிய பதவி. அதிகபட்ச அதிகாரம் கொண்ட பதவியும் அதுதான். ஆனால் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அந்த அதி உயர் பதவி அடுத்தடுத்த சிக்கல்களுக்கு உள்ளாகி இப்போது அந்த பதவியே அதிமுகவில் இல்லை. அந்த இடத்திற்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இரட்டை பதவிகள் வந்திருக்கின்றன. ஒற்றை தலைமையில் இருந்தபோது அதிமுக எதிர்கொண்ட சவால்கள், சந்தித்த வெற்றி தோல்விகள், எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இரட்டை தலைமையின் கீழ் அதிமுக இயங்குவதற்குமான வேறுபாடு மிகப்பெரியது. எத்தனை சர்ச்சைகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை முழக்கங்கள், எத்தனை சந்திப்புகள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை முடிவுகள், எல்லாமே முக்கியமானவை, எல்லாமே பரபரப்பானவை. அந்த பரபரப்பு நிகழ்வுகளை காட்சிப்படுத்துகிறது அமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு கட்சி ஆட்சி இரண்டிலுமே வெற்றிடம் உருவானது. அதை நிரப்புவதற்காக முதலில் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். அடுத்து அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டார். அது நிரந்தர ஏற்பாடு என்றுதான் பலரும் கணித்தனர். ஆனால் திடீரென சசிகலா ஓபிஎஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் முளைக்கவே திடீரென முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் ஓபிஎஸ். உடனடியாக அதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்வான சசிகலா அதே வேகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தயங்கினார். அதற்கு காரணம் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு. நீண்ட காலமாக அறிவிக்கப்படாமல் இருந்த தீர்ப்பு அப்போது வெளியாக சசிகலாவுக்கு நெருக்கடி உருவானது. சசிகலா உள்ளிட்டோருக்கு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டதால் அவர் முதல்வராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு பறிபோனது. இடைப்பட்ட காலத்தில் சசிகலாவுக்கு எதிராக ஜெயலலிதா சமாதியில் தியானம் இருந்து போர்க்கொடி உயர்த்தி இருந்தார் ஓபிஎஸ். என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாமாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை நான் மிக இதேதும் புரட்சி தெளிவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் சொன்னேன். மாற்று ஏற்பாடாக கூவத்தூரில் வைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டிய சசிகலா அங்கே எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்க செய்துவிட்டு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை நியமித்துவிட்டு சிறை சென்றார். பிறகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சிக்கான பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக அரசுக்கு எதிராக வாக்களித்தனர் ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள். அந்த இடத்தில்தான் இபிஎஸ் ஓபிஎஸ் மோதல் தொடங்கியது. ஆரம்பத்தில் இபிஎஸ் டிடிவி இடையிலான உறவு சுமூகமாகவே இருந்தது. திடீரென அதிமுக அணிகளை இணைக்கும் முயற்சிகள் நடந்தன. ஆனால் அவை நிறைவேறவில்லை. அந்த சூழலில் அதிமுக முன்னணி தலைவர்கள் திடீரென கூடி பேசி தினகரன் குடும்பத்தினரை அதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைத்திருப்பதாக அறிவித்தனர். அதன் பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் ஒன்றாக இணைந்தன. துணை முதல்வராக ஓபிஎஸும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக பாண்டியராஜனும் நியமிக்கப்பட்டனர். பின்னர் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தேவையில்லை என்றும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் என்பன போன்ற புதிய பதவிகளை உருவாக்கிக் கொள்ளலாம் என்றும் முடிவானது. அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸும் நியமிக்கப்பட்டனர். அதன் மூலம் அதிமுகவில் முதன்முறையாக இரட்டை தலைமை என்பது அறிமுகமானது. அறிக்கை, அறிவிப்பு, முடிவு உள்ளிட்ட எல்லாமே ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற இருவரின் ஒப்புதலுடனும் கையெழுத்துடனும் வெளியாகின. அதன் மூலம் கட்சியின் அதிகாரத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருக்கும் சம அதிகாரம் உறுதி செய்யப்பட்டது. ஆட்சியில் முழு அதிகாரமும் இபிஎஸ் வசம் இருந்தது. இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்ததும் அதிருப்தி அடைந்த தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் முதல்வரை மாற்றக்கோரி ஆளுநரிடம் மனு கொடுத்தனர். பிறகு கட்சி தாவல் சட்டப்படி 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தார் சபாநாயகர் தனபால். அதை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சர்ச்சையாக்கிய போது அதனை இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்து சாமர்த்தியமாக சமாளித்தனர். அடுத்த சவால் ஆர் கே நகர் இடைத்தேர்தல் மூலம் வந்தது. அதிமுக வேட்பாளராக மதுசூதனன் நிறுத்தப்படவே அவரை எதிர்த்து சசிகலா ஆதரவுடன் டிடிவி தினகரன் நின்றார்.
மிகுந்த எதிர்பார்ப்புடன் நடந்த அந்த இடைத்தேர்தலில் அதிமுக திமுக வேட்பாளர்களை வீழ்த்தி தினகரன் வெற்றி பெற்றார். அதன் மூலம் அதிமுகவின் இரட்டை தலைமைக்கு ஆபத்து ஏற்படும், ஆட்சிக்கு நெருக்கடி உருவாகும் என்றெல்லாம் அரசியல் ஆர்வலர்கள் அணிவகுத்தன. ஆனால் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் ஒன்றாக நின்று ஆட்சியை தக்க வைத்ததோடு கட்சிக்கு சிக்கல் வராமல் பார்த்துக் கொண்டனர். இன்னும் சில மாதங்களில் அதிமுக அரசு கவிழும் என்று மு க ஸ்டாலின் சொன்னாலும், வெகு விரைவில் அதிமுக ஆட்சி அகற்றப்படும் என்று தினகரன் சொன்னாலும், எங்கள் ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று உரத்த குரலில் முழங்கினார் இபிஎஸ். அதை ஓபிஎஸ்ஸும் வழிமொழிந்தார். அதே சமயம் கட்சியின் மூத்த தலைவர்கள் மத்தியில் பதவி உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து அதிருப்தி காற்று வீசியது. அதைத்தான் அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்றார் டாக்டர் மைத்ரேயன். அந்த அதிருப்திகளை எல்லாம் தாண்டியே அதிமுக அரசு தொடர்ந்தது. அதே சமயம் 2019 மக்களவைத் தேர்தல் கூட்டணி அமைப்பது இபிஎஸ் ஓபிஎஸ்ஸுக்கான சவாலாக இருந்தது. எதிர்கட்சியான திமுக வலுவான கூட்டணியை கட்டமைத்துவிட்ட பரபரப்பான சூழலில் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் அதிரடியாக காய் நகர்த்தினர். அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயஸ் கார்டனிலோ அதிமுக தலைமை அலுவலகத்திலோ நடைபெறுவது கடந்த கால் நூற்றாண்டு வழக்கம். ஆனால் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் அந்த பாணியில் இருந்து மாறி தனியார் நட்சத்திர ஹோட்டலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி பாஜக, பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட மெகா கூட்டணியை உருவாக்கி தொகுதி பங்கீட்டையும் சாமர்த்தியமாகவே முடித்தனர். அப்போது வெளியான அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்ற ஒரு பெயர் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அந்த பெயர் தேனி தொகுதி வேட்பாளர், துணை முதல்வர் ஓபிஎஸ்ஸின் மகன் ஓபி ரவீந்திரநாத். அதன் மூலம் அதிமுகவுக்குள் அரசியல் வாரிசு வந்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. அதே சமயம் கட்சிக்குள் ஓபிஎஸ்ஸின் கை ஓங்கியிருப்பதாக சிலர் சொல்ல, இல்லை இல்லை, இபிஎஸ்ஸின் அனுமதியின்றி ரவீந்திரநாத் வேட்பாளராக இருக்க முடியாது என்ற எதிர்குரலும் கேட்டது. இந்த பின்னணியில் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டினர். ஆனால் தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு எதிராக வந்தன. தேனியை தவிர அனைத்திலும் அதிமுக கூட்டணி தோல்வி அடைந்தது. அதிமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் ரவீந்திரநாத் மட்டுமே. அதிமுகவுக்கு கிடைத்த ஒற்றை வெற்றி ஓபிஎஸ்ஸுக்கானது என்று ஒரு தரப்பு சொல்ல, 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 9 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது இபிஎஸ்ஸின் சாதனை என்று மறுதரப்பு சொல்ல வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன. இப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன உரசல்கள் ஈடுபட்ட போதும், முதல்வரோ துணை முதல்வரோ எந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சையும் முன்னெடுக்காமல் பிரச்சனையை கவனமாக கையாண்டனர். ஆனால் இருவருடைய ஆதரவாளர்களும் சுவரொட்டி வழியாக பணிப்போரை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தனர். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மோடி அரசில் அதிமுக பங்கேற்குமா, ஆம் எனில் யாரெல்லாம் அமைச்சராவார் என்று பல ஊகங்கள் வெளிவந்தன. ஆனால் மோடி அரசில் அதிமுக பங்கேற்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு வகையில் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையில் எந்த ஒரு மோதலும் வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சாதுரியமான முடிவாகவே அந்த முடிவு பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் அதிமுக முக்கிய பிரமுகர் ராஜன் செல்லப்பா அதிமுகவுக்கு ஒற்றை தலைமைதான் தேவை என்று சொல்லி சர்ச்சையை கிளப்ப, ராஜன் செல்லப்பா யாருடைய குரலாக ஒலிக்கிறார் என்ற கேள்வி எழுந்தது. அனைத்து இந்திய அண்ணா திமுக புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்தபடி ஒரு தலைமையை உருவாக்குற வாய்ப்பாக இந்த இயக்கத்திற்கு இருக்கும் என்பதற்காக தான் பல பேர் விரும்புகிறார்கள். அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்று அறிய முடியாத சூழ்நிலையிலே பல்வேறு வகையான தவறுகள், பல்வேறு வகையான இழப்பீடுகள், கீழே இருக்கிற தொண்டர்கள் மத்தியிலே பிரிவினைகள் என்ற நிலையிலே சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு நெருடல் இருக்குது, உலகறிந்த ஒன்று தான். எங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நெருடல் கட்சியில் இருக்கிறது என்பதை நீங்கள் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஊடகம் அறிந்திருக்கிறோம். அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்து ஊடகங்களில் விவாதம் எழுந்ததால் அதிமுக தலைவர்கள் அவசரமாக கூடி ஆலோசித்தனர். அப்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒட்டிய சுவரொட்டிகள் சர்ச்சையை கிளப்பின. குறிப்பாக தர்ம யுத்த நாயகரே, கட்சிக்கு ஆட்சிக்கும் தலைமையேற்க வாருங்கள் என்று ஒட்டப்பட்ட சுவரொட்டி பேசுபொருளாக மாறியது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒற்றை தலைமை குறித்து எந்த கருத்தையும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. அப்போது பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், ஒற்றை தலைமை பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை, மாறாக கட்சியின் பொதுக்குழு உள்ளாட்சி தேர்தல் குறித்து பேசினோம் என்றார். அத்தோடு ஒற்றை தலைமை சர்ச்சை முடிவுக்கு வந்தது. ஓபி ரவீந்திரநாத் வழியாக வந்தது. வழக்கமாக அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுவதும் பின்னாளில் இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ புகழ்வதும் வழக்கம். ஆனால் அதிமுக எம்பி ரவீந்திரநாத் மட்டும் மக்களவையில் பிரதமர் மோடியை வெகுவாக பாராட்டி பேசுவார்.
ஆனால் மோடி மீதான மதிப்பை தாண்டி அதிமுகவின் கொள்கை நிலைப்பாட்டுக்காக முத்தலாக் தடை மசோதாவை எதிர்த்து பேசுவார் என்றுதான் எதிர்பார்த்தனர். ஆனால் பலருக்கும் ஆச்சரியம் தரும் வகையில் முத்தலாக் தடை மசோதாவை ஆதரித்து பேசினார் ரவீந்திரநாத். அது அதிமுகவுக்கு பெரும் அரசியல் நெருக்கடியை உருவாக்கியது. ஏற்கனவே பாஜக கூட்டணியால் சிறுபான்மையினர் மத்தியில் அதிமுகவின் செல்வாக்கு குறைந்து விட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் ரவீந்திரநாத்தின் பேச்சு இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருக்கும் சங்கடம் ஏற்பட்டது. நிலைமையை சமாளிக்க மாநிலங்களவையில் முத்தலாக் தடை மசோதாவை அதிமுக எதிர்த்தது. ஆனாலும் கூட அதன் அதிர்வு வேலூர் தொகுதி தேர்தலில் கேட்டது. விளைவு, அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் தோற்று போனார். அந்த தோல்விக்கு ரவீந்திரநாத்தின் முடிவே காரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு கருத்தை எந்த இடத்திலும் இபிஎஸ் வைக்கவில்லை. அந்த வகையில் இரட்டை தலைமையில் இருக்கும் சிக்கல்களை இருவருமே பரஸ்பரம் உணர்ந்திருந்தனர். ஆட்சிக்கு எந்தவிதமான சிக்கலும் வராது என்ற நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ்இன் ஒற்றுமை ஒன்றே அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருக்கும் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அதுதான் நான்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பெற்ற வெற்றிக்கான அடிப்படை. வழக்கமாக இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிதான் வெற்றி பெறும் என்ற போக்கை ஆர் கே நகரில் தினகரனும் 22 தொகுதி இடைத்தேர்தலில் மு க ஸ்டாலினும் முறியடித்திருந்த நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமைக்கான முக்கியமான சவாலாக 2 தொகுதி இடைத்தேர்தல் அமைந்தது. எப்படி மக்களவை தேர்தலின் போது கூட்டணி கட்சிகளை சமாதானம் செய்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் தனி வியூகம் அமைத்தனரோ அதுபோலவே 2 தொகுதி இடைத்தேர்தலுக்கும் பாமக பாஜக தேமுதிக உடன் பேசி அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தி திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களை வீழ்த்தினர். உண்மையில் இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமைக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க வெற்றியாக விக்கிரவாண்டி நான்குநேரி இடைத்தேர்தல் வெற்றி அமைந்தது. அந்த வெற்றி கொடுத்த உற்சாகத்தில் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயாரானது அதிமுக அரசு. அதே சமயம் முழு அளவில் நடத்தாமல் ஊரக அளவில் நடத்த தீர்மானித்தது. எப்படி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெல்கிறதோ அதுபோலவே உள்ளாட்சி தேர்தலிலும் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது வழக்கம். ஆனால் இம்முறை அதிமுகவும் திமுகவும் சம பலத்துடன் வெற்றி பெற்றன. அதிமுகவின் ஆகப்பெரிய பலமாக கருதப்படும் ஊரக பகுதிகளில் திமுக ஊடுருவி வெற்றி பெற்றிருப்பது அதிமுகவுக்கான தோல்வி என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் மக்களவைத் தேர்தலில் தோற்ற அதிமுக வேலூரில் கொஞ்சம் மீண்டு 2 தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனது இழந்த பலத்தை பெருமளவு மீட்டிருக்கிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். 1000 சர்ச்சைகள் முளைத்த போதும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் தொடங்கி பல விவகாரங்களில் பெரிய அளவில் சர்ச்சை வெடித்து விடாமல் பார்த்துக் கொள்வதில் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே கண்ணும் கருத்துமாக இருந்தனர். ஆனாலும் அடிக்கல்லில் ஓபிஎஸ் பெயர் இல்லை, சுவரொட்டியில் இபிஎஸ் பெயர் சிறியதாக இருந்தது என்பன போன்ற சர்ச்சைகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருந்தன. அப்படிப்பட்ட சூழலில்தான் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற சர்ச்சை வெடித்தது. குறிப்பாக அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு கருத்தை சொல்ல அதற்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எதிர்வினையாற்ற முதல்வர் வேட்பாளர் விவகாரம் அதிமுகவுக்குள் புயலை கிளப்பியது. உண்மையில் இந்த பிரச்சனையை தொடங்கி வைத்தவர்கள் செல்லூர் ராஜுவோ ராஜேந்திர பாலாஜியோ அல்ல. அதற்கு முன்பே ஊடகங்கள் இந்த பிரச்சனையை மறைமுகமாக எழுப்பிவிட்டன. குறிப்பாக 2019 நவம்பரில் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்வியை கேட்க முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை கட்சி நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்போம் என்று பதிலளித்தார். தமிழகத்தின் முதல்வராக இபிஎஸ் இருக்கும் நிலையில் எதற்காக நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஓபிஎஸ் என்ற கேள்வி அரசியல் களத்தில் எழுந்தது. அப்போது பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை, ஆலோசித்த பிறகே கூற முடியும் என்றார். கட்சின்றது வந்து பொதுக்குழுவிற்கு, செயற்குழுவிற்கு, தலைமைக்கான நிர்வாகிக்காக, மாவட்ட செயலாளருக்காக எல்லாரும் சேர்ந்தா கட்சியை. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு எடுக்கிற முடிவு கன்சென்சஸ் என்வாங்க. ஸோ எல்லாமே கன்சென்சஸில் கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் தான் அது வந்து சுமூகமாக முடியும். அதனால் இப்போதைக்கு வந்து கருத்துக்கள் வந்து அது வந்து ஒரு ஒரு வந்து பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கேன் கட்சியை. அதனால் அது வந்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரை. அந்த பேச்சு ஓபிஎஸ் கருத்தை வழிமொழிவது போல இருந்தது. ஆக முதல்வர் வேட்பாளர் குறித்து அதிமுகவில் மாறுபட்ட கருத்துக்கள் எழுந்துள்ளனவா என்ற கேள்வி எழ இன்னும் தேர்தலே அறிவிக்கப்படவில்லை. அதற்குள் உங்கள் கற்பனையான கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் அளிக்க முடியும்? எங்களை பொறுத்தவரை அதிமுகவை சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக 2021 வருவார் என்று சொல்லி முதல்வர் வேட்பாளர் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் முதலமைச்சர் இபிஎஸ்.
ஆனால் அப்போது அடங்கியது போல தெரிந்த முதல்வர் வேட்பாளர் சர்ச்சை 2020 செப்டம்பரில் மீண்டும் வெடித்தது. குறிப்பாக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது முதல்வர் வேட்பாளரை சொல்லவில்லை, ஆனால் மக்கள் சொன்னார்கள். அப்படித்தான் ஜெயலலிதாவும் முதல்வர் வேட்பாளரை சொல்லவில்லை, மக்களே சொன்னார்கள். அப்படி வரும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி முதல்வரை முடிவு செய்வார்கள் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி யாரை முதலமைச்சர் அறிவிக்கிறார்களோ, கூடி தலைவராக யார் அறிவிக்கிறதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்களோ அவர்தான் முதலமைச்சர். அந்த பேச்சுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் எடப்பாடியார் என்றும் முதல்வர் இலக்கை நிர்ணயித்துவிட்டு களத்தை சந்திப்போம், எடப்பாடியாரை முன்னிறுத்தி தளம் அமைப்போம் என்று பதிவிட்டார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. எனக்கு தமிழ்நாடு முழுக்க ஏன் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அதிமுக ஆட்சி நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள், அவர்கள் தொலைபேசி வாயிலாக என்னிடத்தில் பேசுகின்ற பேச்சுக்கள், ஏன் மாற்றணியில் உள்ளவர்கள் கூட எடப்பாடியை பற்றி எல்லா இடங்களிலும் பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடியின் ஆட்சி இன்றும் வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கை. முதல்வர் வேட்பாளர் குறித்து இரண்டு அமைச்சர்கள் எதிரெதிர் கருத்துக்களை கூறிய நிலையில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தேனியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாகவும், பதிலுக்கு மீண்டும் எடப்பாடி, வேண்டும் எடப்பாடி என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. முதல்வர் வேட்பாளர் சர்ச்சை நாளுக்கு நாள் வேகமெடுத்ததால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் மூத்த அமைச்சர்கள் தனித்தனியே சந்தித்து ஆலோசித்தனர். அதன் இறுதியில் இருவரிடமிருந்தும் கூட்டறிக்கை வெளியானது. நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்று தொடங்கிய அந்த அறிக்கையில் ஜெயலலிதா காலத்தில் கட்சிக்குள் இருந்த இராணுவ கட்டுப்பாடு தொடர வேண்டும் என்றும், கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஊடகங்களில் கருத்து சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்ததோடு, கட்சியின் கொள்கை முடிவுகளை தலைமை அறிவிப்பதற்குள் கட்சி நிர்வாகிகள் முன் யோசனையின்றி தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை பகிர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அந்த கூட்டறிக்கைக்கு பிறகு அதிமுக மூத்த நிர்வாகிகள் யாரும் முதல்வர் வேட்பாளர் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் எதுவும் பேசவில்லை. அந்த சூழலில் பெரிய குளத்தில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ், கட்சியின் உயர்மட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களான எனக்கோ மற்ற யாருக்கோ நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டியதை விடுத்து அனைவரும் ஒன்றாக கட்சிக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆக இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே அதிமுகவுக்குள் எந்த ஒரு முட்டலோ மோதலோ வந்துவிடக் கூடாது, அப்படி வந்தால் அது அடுத்து வரும் தேர்தலில் சிக்கலாகிவிடும் என்பதில் தெளிவாகவே இருந்தனர். ஆனாலும் கூட அங்காங்கே சின்ன சின்ன சிக்கல்கள், சர்ச்சைகள் வெடித்துக் கொண்டுதான் இருந்தன. அப்படி சிக்கல்களும் சர்ச்சைகளும் வெடிக்கும் போது என்ன செய்யலாம் என்பது குறித்து பேசவே 2020 3rd வாரத்தில் அதிமுக தலைமையகத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளிட்ட மூத்த மற்றும் முன்னணி தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். அந்த கூட்டத்திற்கு முதல்வர் வந்தபோது நிரந்தர முதல்வர் என்றும், துணை முதல்வர் வந்தபோது ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு என்றும் அதிமுக தொண்டர்கள் கோஷம் எழுப்பி பரபரப்பை கிளப்பினர். அந்த கூட்டத்தில் கட்சி மாவட்ட பிரிப்பு தொடங்கி பல விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு பிறகு வெளியான அறிக்கை அதிமுக செயற்குழுவுக்கான தேதியை அறிவித்தது. அந்த செயற்குழுவில் எப்படியான முடிவுகள் எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்களை தாண்டியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக சிறையில் இருக்கும் சசிகலா விரைவில் வெளியே வருவார் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில், கூடவிருக்கும் அதிமுக செயற்குழு அரசியல் ரீதியாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் சர்ச்சைக்குரிய முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறதா அல்லது புதிய சர்ச்சைக்கு தொடக்கப்புள்ளி வைக்கப் போகிறதா என்று.